ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்தியாவில் கொரோனா நிறையா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குன்றதை கேள்விப்பட்டேன். ப்ளீஸ் எல்லோரும் ப்ரிகாஷன்ஸ் எடுத்து கேர்ஃபுல்லாக ரொம்ப சேஃபாக இருங்க. ஸோ இன்றைக்கி ஜெர்மனியில் நீங்கள் ஒரு எம்ப்ளாயியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, ஒர்க்கிங் டைம் என்ன, இதெல்லாம் பற்றி உங்களுக்கு கொஞ்சம் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா தான். ஸோ ஜெர்மனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வெக்கேஷன் பற்றி நான் சொல்கிறேன். எங்களுக்கு 30 ஒர்க்கிங் டேஸ் வந்து கண்டிப்பாக வெக்கேஷன் நீங்கள் எடுத்தே ஆகணும். நீங்கள் ஒரு வேளை வெக்கேஷன் எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மெயிலே அனுப்பி நீங்கள் எப்போங்க வெக்கேஷன் எடுக்க போகிறீங்க, தயவுசெய்து இந்த வருஷத்தோட வெக்கேஷன் எடுங்க அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ 30 ஒர்க்கிங் டேஸ்ன்றது வந்து சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸாக எக்ஸ்க்ளூடிங். ஸோ நீங்கள் அதையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 1.5 மாதம் 1 வருஷத்துக்கு வெக்கேஷன் வந்துடும். நீங்கள் அதை கண்டிப்பாக எடுத்தாகணும், தட் இஸ் யுவர் ரூல். நீங்கள் எடுக்கலை அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து மணி, சில கம்பெனிஸில் மணி கொடுக்க சான்சஸ் இருக்குது. பட் இப்போ நான் ஒர்க் பண்ணுற கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெக்கேஷன் எடுக்காததுனால இப்போ புது ரூல் எடுத்துட்டு வந்திருக்காங்க, தட் நீங்கள் வந்து வெக்கேஷன் எடுக்கல அப்படின்னா அது கேரி ஓவர் ஆகாது, நீங்கள் கண்டிப்பாக வெக்கேஷன் ஹாலிடேஸை எடுத்தே ஆகணும்னு. ஏன்னா இந்த ஊரில் வந்து கம்பெனிஸில் அதாவது எம்ப்ளாயீஸ்க்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அவங்க ஒர்க் பண்ணணும்னு மட்டும் இல்லை, அவங்க வந்து ஹாப்பியாக இருக்கணும், அதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப நினைப்பாங்க. அண்ட் ஆல்சோ எங்கள் எம்ப்ளாயீஸோட ஹெல்த்துக்கு வந்து பயங்கர ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இட் டசன்ட் மேட்டர் அது ஒரு சின்ன பெயினாக இருந்தாலும், அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே லீவ் கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் அவுட் பண்ணி இது அதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து ரொம்ப டீப்பாக போய் என்ன பிரச்சனைன்றது கூட சொல்லணுன்ற அவசியம் இல்லை. இஃப் யூ ஜஸ்ட் சே தட் யூ ஆர் சிக், தே வில் இமீடியட்லி லெட் யூ ஸ்டே அட் ஹோம். நீங்கள் வந்து வீட்டிலேருந்து ரெஸ்ட் எடுங்க. தயவுசெய்து இஃப் எவ்ரி திங் இஸ் ஆல் ரைட் அப்போ மட்டும் நீங்கள் ஆஃபீஸ் வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதை நான் நிறைய பேர்ட்ட நான் கேள்விப்பட்டிருந்தேன். பட் நான் ஆக்சுவலி ஒர்க் பண்ணி இது எனக்கே அது நடக்கும்போது தான் நான் ரியலைஸ் பண்ணேன். பிகாஸ் ஐ வாஸ் ஆல்மோஸ்ட் ஓகே, நான் வந்து பரவாயில்ல இன்றைக்கி எனக்கு ஓகே தான், கொஞ்சம் த்ரோட் பெயின் இருந்துச்சு, இன்றைக்கி என்னால் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு இருந்தாலும் ஆஃபீஸில் வந்து இல்லை இல்லை, ஒன்லி இஃப் யூ ஆர் கம்ப்ளீட்லி ஆல் ரைட் தென் கம் டு ஒர்க் அப்படின்றாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. பட் எவ்வளோ அது வந்து அது ஒரு ரூலாக அப்படின்னு வைக்காமல் உண்மையிலேயே அதுக்கு எவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எம்ப்ளாயீஸ் இங்கே மதிக்கிறாங்க அப்படின்றத நான் கண்ணால் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஸோ இதெல்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெக்கேஷன் ஹாலிடேஸ் மட்டும் உங்களுக்கு கிடைக்காது, வெக்கேஷனுக்குன்னு தனி மணி கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து கண்டிப்பாக 1000 யூரோஸ் வந்து மினிமமாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து 30 டேஸ்க்குரிய வெக்கேஷன் மணி, நீங்கள் எங்கேயாவது போகணும் அப்படின்னா நீங்கள் அந்த மணியை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களோட சேலரி இல்லாமல் தனியாக வெக்கேஷன் மணி அப்படின்னு இருக்கும், அது உங்களுக்கு கொடுத்து தான் வெக்கேஷனோட வரும். அண்ட் இந்த மைக்ரோ மானிட்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இவங்க இதை பண்ணிட்டாங்களா, அதை கரெக்டாக பண்ணாங்களா, இதை இன்னிக்குள்ளே பண்ணாங்களா, இப்படி பண்ணாங்களா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பண்ணாங்களா, இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன தான் ஹெட்டாக இருக்கவங்க வந்து அப்படியெல்லாம் இங்கெல்லாம் எதுவுமே இல்லை. இன்ஃபேக்ட் வந்து ஹெட்டாக இருக்கவங்களுக்கு 30 இயர்ஸ் ஓல்டாக இருக்கும், பட் அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க 60 இயர்ஸ் ஓல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ஊரில் வந்து நீங்கள் வாங்குகிற சம்பளம்னு இருக்குல்ல அந்த சேலரியில் டேக்ஸ் லெவல் வந்து இங்கே ரொம்ப அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் 30% கிட்ட டேக்ஸ் போகுது, மோர் தென் 30% டேக்ஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதனால தான் யாருமே ஹையர் பொசிஷன் கூட விரும்ப மாட்டுறாங்க. நான் முன்னாடி இன்டர்வியூ அட்டன் பண்ண ஒரு கம்பெனியில் வந்து அவங்க சொன்னாங்க, இவங்க வந்து 16 இயர்ஸாக வந்து ஒரே பொசிஷனில் தான் ஒர்க் பண்ணுறாங்க, பிகாஸ் ஷீ இஸ் நாட் வில்லிங் டு மூவ் டு தி ஹையர் பொசிஷன் அப்படின்னாங்க. அப்போ நான் கேட்டேன் ஏன் அப்படி அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இங்கே வந்து நாட் ஓன்லி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகறதை விட உங்களுக்கு சேலரியும் அதிகமாகும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ 5000 யூரோஸ் பெர் மந்த் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு 30% 35% போய் தான் கைக்கு வரும். பட் ஜஸ்ட் இமேஜின் இஃப் யூ ஆர் ஏர்னிங் 10,000 பெர் மந்த், கிட்டத்தட்ட 50% கிட்ட உங்களுக்கு டேக்ஸ் போகும். த மோர் யூ ஏர்ன் த மோர் டேக்ஸ் யூ நீட் டு பே. ஸோ அதனால் மக்கள் வந்து இல்லைப்பா எனக்கு 5000 போதும், இல்லைப்பா எனக்கு 4000 போதும் அப்படின்னு சொல்லிட்டு வர காசில் சந்தோஷமாக இருந்துட்டு போயிடுவாங்க. ஒர்க்கிங் அவர்ஸ் இப்போ சில கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா 40 hours பெர் வீக் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்கும். இப்போ என் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 37.5 hours 37.5 hours மட்டும் தான் வேலை செய்யணும். ஒருவேளை நீங்கள் எக்ஸ்ட்ரா ரொம்ப டைம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையாக ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் உங்களோட ஹெட்டே வந்து உங்ககிட்ட பர்சனலாக நீங்கள் ஏன் ரொம்ப ஒர்க் பண்ணுறீங்க, ஏன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. நான் இதை வந்து நான் இந்தியாவில் கம்பேர் பண்ணலை, பட் நான் இந்தியாவில் ஒர்க் பண்ண டேஸ்லாம் நான் யோசிச்சு பார்ப்பேன். நம்ம எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறதுன்றது வந்து யாருமே மைண்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அந்த டாஸ்க் முடியணுன்றதில் மட்டும் தான் குறியாக இருப்பாங்க. பட் இங்கே அப்படி இல்லை, உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 3 டாஸ்க்ஸ் இருக்குது, அது இன்றைக்கே பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா உங்களால் 2 தான் பண்ண முடியுது, ஒன்று பண்ண முடியலன்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கவே வேண்டாம், நீங்கள் அதை டைரெக்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம், உங்கள் ஹெட்டே சொல்லிடுவாங்க தயவுசெய்து இன்றைக்கி பண்ணாதீங்க, அதை உங்களுக்கு எப்போ பண்ணணுமோ அப்போ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இங்கே அந்த ஸ்ட்ரெஸ்ன்றது கொஞ்சம் கூட இல்லை. 37.5 hours தான்
ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 37.5 hours தான் ஒர்க் பண்ணணும். அதுக்குன்னு நீங்கள் ஹாஃப் அன் ஹவர் கூட அப்படின்லாம் இல்லை, நீங்கள் 1 hour 1 month 1 to 2 hours எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா யாரும் உங்களை எதுவும் கேட்க போகிறதில்ல. பட் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க, நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நீங்கள் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து ரொம்ப ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை அவங்க பார்த்து உங்ககிட்ட வந்து அதை பற்றி அவங்க பேசுவாங்க. ஸோ இதுதான் வந்து இங்கே இருக்க ஒர்க்கிங் ஹவர்ஸ் பற்றி உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ நெக்ஸ்ட் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, வாட் இஃப் யூ லூஸ் யுவர் ஜாப். அப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு வேலை போயிருச்சு அப்படின்னா இந்த ஊரில் கம்பெனி வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு 6 months பே பண்ணணும். அன்டில் அந்த 6 months வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு ஜாப் கண்டுபிடிக்கிறதுக்குரிய டைம். அன்டில் ஒரு அன்லஸ் த கம்பெனி டெர்மினேட்ஸ் யூ, அதாவது நீ ஒழுங்காக வேலை செய்யலை அதனால நான் வந்து உன் கம்பெனி என் கம்பெனிலேருந்து உன்னை தூக்குறேன் அப்படின்னு பண்ணால் மட்டும்தான் 3 months மட்டும் தான் பே பண்ணுவாங்க. பட் நீங்களாக வாலண்டியர்லி நீங்கள் போகிறீங்க அப்படி உங்களுக்கு பிடிக்கலாம் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ரிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா த கம்பெனி ஷுட் பே யூ, அதாவது அட்லீஸ்ட் 50% ஆஃப் சேலரி, நீங்கள் வாங்குகிற சேலரியில் 50% ஆஃப் மணி வந்து அவங்க அடுத்த 6 months உங்களுக்கு பே பண்ணி தான் ஆகணும். அதுக்குள்ளே நீங்கள் வேறு வேலை கிடச்சி நீங்கள் போய்க்கலாம். ஸோ லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த இன்ஃப்ளேஷன் வந்ததுனால எவ்ரி எம்ப்ளாயிக்கு சம்பளம் அதிகமோ கம்மியோ 3000 euros பெர் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது எனக்கு முன்னாடியே தெரியும், பட் நான் உங்ககிட்ட நான் அதை கன்வே பண்ணலை பிகாஸ் இது எங்களோட பேஸ்லிப்பில் நான் என் கண்ணால் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இதை சொல்லுவோம், அதனால தான் அதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் பை பை.